ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து பேச்சாளரான ஜஸ்வி பும்ரா மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில வெஸ்ட் இண்டீஸ் அணி தன்னுடைய முதல் இன்னிங்ஸ் பேட்டிங் செய்யும் போது அபாரமான பந்து வீச்சின் மூலமா ஆற்றி விக்கெட்டுல எடுத்து அசத்தியிருக்காரு இதன் மூலமா அவரு டெஸ்ட் போட்டியில ஹாட்ரிக் எடுத்த மூன்றாவது இந்திய வீரர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு அது இல்லாது இந்த ஆற்றி விக்கெட் எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் முக்கியமான இந்த வீரர் தான் அதன் காரணத்தினால இந்த ஆற்றி விக்கெட்டை இவருக்கே நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் மேற்கு இந்திய தீவுகள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடந்துச்சு இதுல முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி நானூத்தி பதினாறு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்லையும் இழந்தாங்க அதன் பிறகு கிளம்பின மேற்கு இந்திய தீவுகள் அணி பாத்தீங்கன்னா இந்திய அணியோட பந்து வச்சு தாக்குப்பிடிக்காம சீரான இடைவெளிகளை விக்கெட் எடுத்தாங்க இதுல இந்திய அணியில ஜஸ்பிரித் பும்ரா அந்த இன்னிங்ஸ்ல எட்ட ஓரா வீசினாரு அப்போது இரண்டாவது பந்துல அந்த அணியின் பேட்ஸ்மேனான டி எம் ராவா அவுட் ஆகி வெளியேறினாரு மூன்றாவது பந்துல பாத்தீங்கன்னா சர்மேஷ் ப்ரூக்ஸ் எல்பி டபிள்யூ முறையில அவுட் ஆகி வெளியேறினாரு இதனைத் தொடர்ந்து அந்த ஓவர்ல நான்காவது பந்த ஜஸ்பிர பும்ரா வீசினாரு அந்த பந்த ரோஷன் சேஸ் வந்து எதிர்கொண்டாரு அந்த பாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய கால் முட்டி பகுதியில் அடிச்சது இதனைத் தொடர்ந்து ஜஸ்பிரிட் பும்ரா மற்றும் வீரர்கள் அனைவருமே எல்பி டபிள்யூ கேட்டு முறையிட்டாங்க ஆனா கலாம் நடுவரோ இது அவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பந்து வீச்சாளர் பும்ரா இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து பந்து முதலில் பேட்டில் அடிச்சது போல தெரிஞ்சது அப்படின்னு கோலி கிட்ட சொன்னாங்க ஆனா விராட் கோலியோ கண்டிப்பா இல்லை இது வந்து எல்பி டபிள்யூ தான் அப்படின்னு சொல்லி அம்பேர் கிட்ட ரிவியூவுக்கு போனாங்க இதுல பாத்தீங்கன்னா அம்பேர் ரிவியூல பாக்கும்போது இது வந்து ஒரு கிளீனான எல்பி டபிள்யூ அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுது இதை தொடர்ந்து அந்த பால் அவுட் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு இதன் மூலமா டெஸ்ட் போட்டி வரலாற்றுல ஹாட்ரிக்கு எடுத்த மூன்றாவது இந்திய வீரர் அப்படின்ற சாதனை பட்டியலில் இல்ல ஜஸ்வித் பும்ராவும் இணைஞ்சாரு பொதுவாக டிஆர்எஸ் விதிமுறையில பாத்தீங்கன்னா முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி தான் ஒரு பெரிய கில்லி அப்படின்னு சொல்லலாம் அவர் ரிவியூ சிஸ்டம் எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பா அது ஒருபோதுமே தப்பாது அந்த அளவுக்கு துல்லியமா இருக்கும் ஆனா இந்த முறை விராட் கோலியும் பாத்தீங்கன்னா அதே சாதனை செஞ்சிருக்காரு அவர் ஜஸ்பீத் பும்ரா இது அவுட் இல்ல அப்படின்னு அரை மனதோட இருந்த போதிலும் கூட கண்டிப்பா இது அவுட் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சவாலா அந்த முடிவு எடுத்தாரு அதற்கேட்ட போல அது துல்லியமான அவுட் அப்படிங்கிறது தெரிஞ்சுது இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜஸ்வி பும்ராவிடம் நீங்கள் எடுத்து ஹாட்ரிக் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அதற்கு இந்த ஹாட்ரிக் வந்து எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்காது மூன்றாவது பந்து அவருடைய முதலில் பேட்டில் பட்டு அதன் பிறகுதான் கால் பகுதியில் பட்டது போல் எனக்கு தெரிஞ்சுது அதன் காரணத்தால நான் எல்பி டபுள்யூ எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் விராட் கோலி அது கண்டிப்பாக அவுட் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்பிக்கை ரிவ்யூ எடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அது அவுட் அப்படின்னு தெரிய வந்தது இதனால இந்த ஹாட்ரிக் சாதனையை நான் விராட் கோலிக்கே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு ஜஸ்வித் பும்னா அவர்கள் பேசியிருக்காங்க இதன் காரணத்தினால தற்போது எல்லாருமே கேப்டன் விராட் கோலியை ரொம்பவே பாராட்டி வந்துட்டு இருக்காங்க இதற்கு முன்னாடி இந்திய அணிக்காக அர்பிந்த் சிங் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியில பாண்டிங் கில்கிஸ் ஷேன் வார்னே அப்படின்ற மூணு பேரையும் தொடர்ந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி ஹாட்ரிக் சாதனையை செஞ்சாரு அதே போல இரண்டாவதா பாத்தீங்கன்னா இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் இஃப்ரான் பதான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாகிஸ்தான் அணிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடும் போது சல்மான் பட் யூனிஸ் கான் முகமது யூசுப் அப்படின்ற மூணு பெரிய பேட்ஸ்மேன்களை ஆற்றி கேட்டு வீழ்த்தினார் அதன் பிறகு கிட்டத்தட்ட பதிமூன்று வருடங்களுக்கு அப்புறம் ஜஸ்பீத் பும்ரா இந்த ஆற்றிக் சாதனையை நிகழ்த்தியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி